இயற்கையின் மகிமையை பற்றி ஐயா அவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அந்த ஏக்கத்திலிருந்து நீ எப்படி தப்பிச்சேன்னு கேட்டான். நான் தூய மனசோடு இருந்தேன். கடவுளால் படைக்க எல்லாமல்ல இயற்கை கடவுளால் படைக்கப்பட்ட உயிரினங்களுக்கு அன்பு காட்டினேன். அந்த உயிர்களை மனமாற என்னை வாழ்த்தியது. அது மூலம் அருள் பெற்றேன், ஆசி பெற்றேன், வல்லமை பெற்றேன். நான் அந்த ஏக்கத்திலிருந்து தப்பித்து விட்டேன். அப்ப ஏக்கத்தில் எப்படி தப்புவதுன்னா, என் திருவடியை பூஜை செய்தார் ஆசான் சுப்பிரமணியர். மாணிக்க வாசகரால் எல்லா ஞானிகளும் என் திருவடி பூஜை செய்ய அருள் செய்தனர். அப்போ உருகி தியானித்து உருகி தியானித்தார்கள். அப்போ ஆசானை கேட்கிறார்கள், எல்லாம் உள்ள இயற்கை உயிரினங்கள் தோற்றுவிப்பது மட்டுமல்லாமல் உயிரினங்களுக்கு பசியும் காமத்தையும் நரதரையும் கொடுத்து அவருக்கு உணவும் கொடுத்து அது வளர்ப்பது போல் வளர்த்து பிறகு கொண்டு விடுகிறார். அதே இயற்கை துணை கொண்டு இந்த இயக்க உடம்பை புரிந்து கொண்டு அந்த இயக்கத்தை அந்த எல்லாம் உள்ள இயற்கையினை நமக்கு எல்லாம் செய்வது போன்று செய்கிறாள் கடவுள். அல்லது இல்லை அம்பளவானம் செய்துக்கலாம். எல்லாம் எல்லாம் இக்கடவுள் நமக்கு எல்லாம் தருவது போன்று தந்து உடல் உறுப்பு தந்து ஆண்கள் பெண்களை தந்து மகிழ்ச்சியை தந்து சுவையான உணவு தந்து வளர்ப்பது போல் வளர்த்து அநியாயமாக கொண்டு விடும் நம்மை. அதை ஞானிகள் அறிந்து கொண்டு அதை எப்படி வெல்லுவதுனார். அதை வெல்லுவதற்கு ஒன்றே ஒன்று நல்ல மனம்னார். இப்போ நல்ல மனம் பெறுவதற்கு என்ன, என் ஆசையை பெறுனார் ஆசான் சுப்பிரமணியர். அப்போ ஆசையை பெற்றார்கள், நல்ல மனம் வந்தது. நல்ல மனம் உள்ள இடத்தில் சுயநலம் இருக்க முடியாது, அங்கே காம வெறி இருக்க முடியாது, அங்கே ஜாதி வெறி இருக்க முடியாது. தய சிந்தை தான் நல்ல மனம், தய சிந்தை. அப்போ தய சிந்தை துணை கொண்டுதான் இதை அறிந்தார்கள். அந்த இயக்கம், அந்த இயக்கம் இருக்கும்போதே, மூச்சு காற்று இருக்கும்போதே, ஆன்மா இருக்கும்போதே, திடமாக இருக்கும்போதே அது என்ன செய்தார், பக்தி செலுத்தி உடம்புக்குள்ளே இந்த இடங்களையும் பின்களை இடது பக்கம் வருகின்ற காட்டையும் வலது பக்கம் வருகின்ற காட்டையும் பொற்சேபையாக ஞான சபையாகிய புறுமுத்தி செலுத்தினார்கள். செலுத்தினால் அந்த காரணமாக ஆசான் ஆசியாலும் இதோடைய அந்த விடாமுயற்சியாலும் உருகி தியானிக்கின்ற பக்தியாலும் தய சிந்தையாலும் ஆசான் ஆசியால் அந்த காற்று உள்ளே தங்கி உடம்பு இருக்கிற மாசி தீர்ந்தது. ஒரு இயக்கத்துக்குள் இயக்கம், என்ன அற்புதம். ஒரு இயக்கத்துக்குள் இயக்கம், இப்போ இயக்கம் நடக்குது. இப்போ அந்த இயக்கத்துக்குள் இன்னொரு இயக்கம் நடக்கும். அப்போ இந்த ஓடுகின்ற காற்று, இந்த ஓடுகின்ற காற்று ஒன்பது வாயில், ஒன்பது வாயில் உள்ள இடத்தில் இந்த மூச்சு காற்று வந்து போகும். அதை பத்தாம் வாசலாகிய புருமத்தை செலுத்தி வைத்தால் அந்த இயக்கம் தனி இயக்கம், அவன் தான் சாக மாட்டான். அவன் வாசி வசப்பட்டது சாக மாட்டான். அக்கவத்தை அறுக்கும், அவத்தையும் அறுக்கும், பாவத்தையும் பொடியாக்கும், எல்லா நன்மையும் உண்டாக்கும். இந்த வாசி வசப்பட்ட மக்கள் அவர் கண்டதுதான் அந்த திருநடனத்தை கண்டிருக்கிறார்கள். இந்த வாய்ப்பு நம்ம பெற வேண்டும். என்ன பெற, எப்படி பெற வேண்டும்? ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.